today's dress. Ayyo, inda sattaya, idhukku zip pinnadi irukku, ennala poda mudiyadhu. Na pottu vidra. Ey, tottena paaru. Neenga mattum enna thodalama? Na unna tottena. Na unna tottena va. Ey, yen alugira? Ey, edhukka alugiren solle. अयो नहीं अलग्रे पाता ना इनमो कई विट मारे ना कटिपिड़ेमो गलाटा पड़े इनमेंगे पड़ी कड़ी मूंजी मगरली இதே பாருங்க உங்க லீலைகள் தெரியும் இப்பنا கொடுங்க ஐ அம் சாரி அக்கா குடி ஒரு மனுஷனோட அறிவு எந்த அளவுக்கு மறைக்குதுன்னு இப்ப நான் நல்லா தெரிஞ்சிக்கிட்டேன் போதையில என் கண்ணுக்கு நீ சீதா மாதிரி தெரிஞ்ச அந்த மயக்கத்துல வேணும்னா ना तप्पु பண்ணிருக்கலாம் ஆனா சத்தியமா சொல்றேன் ஏய் நனவரஞ்ச நான் எந்த தப்பு பண்ணல ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரேக்கா ஐயோ விஜய் என்ன இது இப்படி சீரியஸா எடுத்துட்டீங்க நான் சும்மா கலட்ட பண்றதுக்காக தான போட்டோ எடுத்தேன் ஆமா விஜய் நான் சீதாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அந்த குழந்தைக்கு தாயா மாறிர்க்கேன் ஆனா உங்க மனைவியா ஆகணும்னு நான் கனவுல கூட ஆசைப்பட்டது கிடையாது கடைசி வரைக்கும் मुना இப்ப யாரு போடுவா உங்க அப்பனா இந்த வேலக்காரிக்கு சம்பளம் கிடையாது ஏன்னா இனிமே நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி வெரி குட் ஏன்ப்பா என்ன மாதிரி முழிக்கிறீங்க வாங்க மச்சான் சார் ஓ மச்சான் சார் मचा सार इतना ना उंग तंगी कादली उंग तंगी कल्याण मणिक मुड़ी पड़े अदा यंग अप्पा अम्मा वह तंबी एन तंगी कल्याण मणिक पारिया अदुक्कु ना रोम्ब कुड़ुत्तु वेच्चिरुक्कणुम सार इतना नाला निंगे पेसे ही तन्दिंगे इनमें अव वाल्ट को पुराओ नाम पेसा पुरा सार कवला पड़ा दिंगे
என் உயிருக்கு குறி வச்சியே எப்படி தப்பிச்சேன்னு ஆச்சரியமா இருக்கா? இது புல்லட் ப்ரூஃப்டா. உன்னை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், நீயா வந்து என் வலையில மாட்டிக்கிட்ட. கமான் மிஸ்டர் விஜய், உங்க போக்கே வினோதமா இருக்கு. அன்னைக்கு என்னடான்னா எவனையோ துரத்திக்கிட்டு கோவாவுக்கு போனீங்க, இன்னைக்கு என்னடான்னா எவனையோ பிடிச்சு உள்ள தள்ளிட்டு இவன் தான் குலகாரன் சொல்றீங்க. அவன் தான் குலகாரன் எனக்கு தெரியும், அவனாலதான் பிடிச்சு உள்ள போட்டேன். அழுது பிரயோஜனம் இல்ல, உங்க அண்ணன் கிட்ட அந்த போட்டோகிராபர் பர்ஸ் இருக்கு, அந்த பர்சுக்குள்ள எங்களுக்கு தேவையான நெகட்டிவ் இருக்கு, அதை கொண்டு வந்து கொடுத்துரு, இவன் விட்டுறோம். ஆனா அவனுடைய லாயர் அவர் பெரிய பிசினஸ் மேன், சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்து உள்ள பெரிய மனுஷன் சொல்றாரு. எவன் சார் பெரிய மனுஷன்? தன் கடத்தல் கும்பல புடிச்சிட்டாங்கிறதுக்காக கமிஷனர் நீதி மாணிக்கத்தை மூல சதுர மாதிரி சுட்டுக் கொண்டானே அவனா பெரிய மனுஷன்? தன்னை பத்திரம் உண்மைகளை கோர்ட்ல சொல்ல போறாங்கிறதுக்காக அப்புறம் ஒரு மாரி முத்துவ நடு ரோட்ல சுட்டுக் கொண்டானே அவனா பெரிய மனுஷன்? அந்த கொலைய கண்ணால பார்த்தாங்கிறதுக்காக அந்த போட்டோகிராஃபரை கொண்டானே அவனா பெரிய மனுஷன்? சார், என் கண்ணு முன்னாடி என் மனைவிய வெடி வச்சு எரிச்சு சாம்பல் ஆக்கனானே அந்த கோவர் பிடிச்ச மிருகத்தையா நீங்க பெரிய மனுஷன் சொல்றீங்க? மிஸ்டர் விஜய், உங்க எமோஷனை வச்சு என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. ஆதாரம் இல்லாம அவன் அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு அவனோட லாயர் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கானே, இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆதாரம் இல்லாம இந்த விஜய் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான் சார். நான் தான் சார், நெகட்டிவ் கைக்கு வந்தாச்சு. சொல்லுங்க, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? எங்கிட்ட இருக்கிறது சாதாரண ஆதாரம் இல்ல சார். அந்த கொலகாரன் யாரு, கமிஷனர் எங்கிருந்து ஷூட் பண்ணா, எந்த தேதியில ஷூட் பண்ணா, எத்தனை மணிக்கு ஷூட் பண்ணா, இது எல்லாத்துக்கும் எங்கிட்ட ஆதாரம் இருக்கு சார். நான் ஏற்கனவே ஏசிபி சார் அதை கொடுத்துட்டேன். அந்த கொலகாரன் எல்லாருமே பார்க்கட்டும், காட்டுங்க சார். இது சுடப்பட்ட கமிஷனருடைய போட்டோ இல்லையா விஜய்? எஸ் சார். இது சுட்டவனுடைய போட்டோ இல்லையா? எஸ் சார். மிஸ்டர் விஜய், இந்த போட்டோவில் இருக்கிறவன் தான் கொலகாரன் சொல்றீங்களா? கண்டிப்பா. இப்பதான் எனக்கு புரியுது கட்டுச்சொத்துக்குள்ள இருக்கிற எலி எதுன்னு. இப்பதான் எனக்கு புரியுது கொலகார வெளியே இல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் இருக்கான்னு. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கள்ள வியாபாரிகளுக்கு துணை நிக்கிறதும் கடத்தல்காரங்களுக்கு காவலா இருக்கிறதும் விபச்சாரத்தை விட கேவலமானது. அவனுக்கு போடுற லஞ்ச காசுக்காக கடமைங்கிற உடைய அடகு வைக்கிறத விட உன் பொண்டாட்டிய கூட்டி கொடுத்து பொழப்பு நடத்தலாம். படிக்காதவங்க மாதிரி நடந்துக்கிறீங்களே. மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் உங்ககிட்ட கொடுத்த போட்டோவை நீ மாத்திடலாம், சாமர்த்தியமா மாத்திட்ட. ஆனா அந்த கொலகாரனோட உண்மையான நெகட்டிவ் எங்கிட்ட இருக்குங்கிறத நீ மறந்துட்ட. அந்த நெகட்டிவோட நாளைக்கு வரேன். அவன் மாத்திரமல்ல, அந்த கொலகாரனை காப்பாத்த நினைச்ச கூட்டத்துக்காக உன்னையும் கூண்டில் ஏத்தி தூக்கல போடுறேன். குட். மாடியோ சக்கரவர்த்தி, எப்படி நம்ம ரூட்டு? பியூட்டிஃபுல் ரூட். ரவி, நெகட்டிவ் பிரிண்ட் போட அனுப்பிருக்கோம். டைகர், டைகர், அந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டான். இன்னொரு நெகட்டிவ் எங்க? அந்த பரிசல் இருந்தது ஒண்ணுதான்.
சக்கரவர்த்தி ஏமாந்துட்டோம். கொலை செய்யப்பட்ட கமிஷனர் நெகட்டிவ் தான் நம்ம கிட்ட வந்திருக்குது. அப்பா ஏ நெகட்டிவ் இன்னும் அவங்கிட்ட தான் இருக்கு. மடி தேன்மொழி உன்னை எப்படியெல்லாம் சிங்க அரைச்சு மணக்கோலத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டம். இப்ப இந்த கோலத்துல பாக்குறேன் அம்மா. அம்மா அண்ணிதான் என்னை விட்டு போயிட்டா, நீயுமா அப்பாடி எங்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? இந்த அண்ணனால உன் கணவனை காப்பாத்தி உன்னோட வாழ வைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியாமா? அதனாலதான் நீயே போய் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டியா? இப்ப பண்டியா, அந்த காளி இப்ப எங்க இருக்கா? திருவான்மையூர்ல அவன் பங்களால. அந்த மிருகம் என்னையும் விட்டு வைக்கல சார். பாண்டியா சார். என்ன பாண்டியா? அரெஸ்ட் பண்றேன். எதுக்கும் கேட்கலையே, வெட்ட கொலை பண்ணிருக்க அதுக்கு. இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சது உனக்கு பிடிக்கல, அதனால இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணி உன் பழியை தீர்த்துக்கிட்ட. இதான் எனக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட். அதனாலதான் உன்னை கைது பண்றேன். கவலைப்படாத ரேகா, நீதிக்காக போராடுற அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு சோதனை வரத்தான் செய்யும். என்ன பிடிச்சு ஜெயில போட்டதுனால அந்த சமூக விரோதிங்க ஜெயிச்சிட முடியாது. நிச்சயமா உங்க வெற்றிக்கு யாராலையும் அனுப்பட முடியாது, எனக்கு தெரியும். ஆனா அந்த ஏசிபி சக்கரவர்த்தி உங்களை அரெஸ்ட் பண்ணானே, அது எப்படி? கமிஷனரை சுட்டுக்கொண்ட அந்த குலகாரனுக்கு இந்த சண்டாளன் காவலா இருக்கான். அவனை நான் உள்ள பிடிச்சு போட்டக்கூடாதுதான் இவன் என்ன பிடிச்சு உள்ள போட்டான். ஆனா ரேகா, எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல. தேன்மொழி கொண்டு போய் கொடுத்த பர்சல அந்த கொலகாரனோட நெகட்டிவை காணோம்னு சொல்றாங்களே, அப்போ அந்த நெகட்டிவ் எங்க போயிருக்கும்? அது நம்ம வீட்டுலதான் இருக்கணும். அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆதாரத்தை வச்சு உங்களை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறேன். அந்த நெகட்டிவ்லதான் அவங்க அத்தனை பேரோட தலையெடுத்து அடங்கி இருக்கு. அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா இந்த அடிபட்ட வேங்க சிறக்கம்பிகளை உடைச்சு வெளியே வரும், நாட்டையே அழிச்சுக்கிட்டு இருக்க அந்த குள்ள நரிகளை பிடிச்சு குறவளைய நெரிச்சு ரத்தத்தை குடிக்கும். இருக்கு, இனிமே நீ ஜாக்கிரதையா இரு, வீட்டுல இருக்காது.
ஜெயக்குமார் நீ ஜெயிலர் நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் நம்ம திட்டப்படி எல்லாம் நடந்துட்டா நான் கமிஷனர் ஆயிடுவேன் அடுத்த நிமிஷம் நான் ஜெயில் சூப்பிரண்ட் ஆயிடுவேன் ஜெயிலுக்குள்ள இருக்கிற சிஐடி விஜய் வெளியே வரக்கூடாது கவலைப்படாதீங்க அத நான் பாத்து பாத்து பிரயோஜனம் இல்லையா அவன தீர்த்து கட்டணும் ஓகே வெளியே இருக்கிற பொட்ட கழுதைய டைகர் பெருட்ட வேற நெகட்டிவ் ரகசியம் தெரிஞ்சவங்க ரெண்டே பேர் அந்த ரெண்டு பேரை தீர்த்து கட்டிட்டா ஹா நம்ம ரூட் வேற குட் ஹே ஜக்கு அடுத்த வாரம் நீ தூக்குல தொங்க போற நான் சொல்றத கேட்டா நீ உயிரோட வெளிய போயிடலாம் என்ன செய்யணும் 16 பேரை கொலை செஞ்சிட்டு நீ உள்ள வந்திருக்க இன்ன ஒருத்தனை கொலை செய்யணும் யார கைதி விஜய Ah!